வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்ஜி டிவி 32 இன்ச்சு, இதில் என்ன ப்ராப்ளம்னா பவர் சப்ளை மட்டும் ஒர்க் ஆகலை, டெட் கண்டிஷனு. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த டிவி சரி பண்ணுறதுக்கு, நான் எப்படி சரி பண்ணுறேன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த டிவியில் மெயின்ஸ் கார்டு ஒயரை செக் பண்ணிட்டேன், மெயின்ஸ் கார்டு ஒயர் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பீஸு செக் பண்ணேன், பீஸும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் ஃபில்டரில் வோல்ட்டு செக் பண்ணேன், மெயின் ஃபில்டரில் வோல்ட்டு சப்ளை 300 வோல்ட் வரவே இல்லை. அவ்வளோதான், ஃபால்ட்டை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன ப்ராப்ளம்னா, இன்புட்டு மெயின்லேருந்து அந்த ஃபில்டருக்கு போகிற சப்ளை வரைக்கும் தான் இதில் தான் ப்ராப்ளம். இதில் சப்போஸ் பீஸ் போயிருக்கலாம், அப்படி இல்லைனா ட்ராக் கட் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் டையோடு வீணாக போயிருக்கலாம். இதில் டையோடு வீணாக போகலை, ட்ராக் கட் ஆகலை, இந்த பீஸும் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிவிட்டேன். அதான் இந்த இடத்துலேருந்து இங்கே சப்ளை வரல, அதான் மைனஸ் சொல்லிட்டு அந்த பக்கம் போகுது, இங்கே வரல. பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியே காமிக்கல, இதுதான் ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காயில் ஒன்று இருக்கும், ரெண்டு காயில் எப்படின்னா ஒரு வைண்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம திடீர்னு கரண்ட் அதிகமாக வந்தால் டிவிலாம் போடுறதுக்கு ஒரு ரெண்டு காயில் வந்து சுற்றி போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு காயில் ஒர்க் ஆகுது, இந்த காயில் தான் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் போகும், இதில் அது ஒர்க் ஆகுது. இந்த ரைட்டில் இருக்கிறது மட்டும் ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். அந்த வர காயிலில் ஒன்று ஒயர் கட் ஆகிருக்கும், இல்லைன்னா எரிஞ்சு போயிருக்கும், எல்லோரும் எரிஞ்சு போயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது மாற்றலை, அப்படியே டைரெக்டாக பின்னாடி ஓட்டமாக நம்ம ஒரு ட்ராக் அடிச்சிட்டோம், அவ்வளோதான். பவர் சப்ளை 300 வோல்ட்டு ஃபில்டருக்கு வந்துடுது, இதுதான் ட்ராக்கு. இந்த ட்ராக் சிம்பிளாக அடிச்சிட்டேன், இப்போ வேலையே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளை செக் பண்ணணும். பவர் சப்ளை செக் பண்ணும்போது இந்த டிவி நம்ம ஆன் பண்ணுறதுக்கு தேவையான சப்ளை பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட் வரணும். இப்போ நான் 3.3 வோல்ட் வந்து பவர் சப்ளை போர்டில் செக் பண்ணுறேன், 3.3 வோல்ட் வந்துடுது. நம்ம இதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணும்போது தான் 12 வோல்ட் சப்ளை மெயின் போர்டு மதர் போர்டுக்கு போகும், அவ்வளோதான். சிம்பிளான மெத்தடு. இப்போதைக்கு டிவி ரெடி ஆகிடுது, நம்ம சப்ளை செக் பண்ணாலே போதும், சிம்பிளாக டிவி போர்டுதான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இருந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பிகினர், ஒரு மெக்கானிக்காக தான் இந்த வீடியோ, அவங்களுக்கு தான் புரியும். டிவி சில பேர் டிவி போட்டு காட்டுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டுனு அவசியமே கிடையாது. ஒரு மெக்கானிக்னால் இதுமாதிரி ஒரு பேசிக் பார்த்தாலுமே தானாக தெரிஞ்சிக்கும். இதுதான் வீடியோ. சரி ஓகே, இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சாலோ புரிஞ்சிருந்தாலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சேனலை ஃபாலோ பண்ணிங்க, கண்டினியூவாக இது மாதிரி ட்ரிக்ஸான வீடியோ நிறைய வரும், பார்த்துங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.